நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பாலா இப்போ சூர்யாவை வச்சு ஒரு படத்தை இயக்க தயாராகிட்டார். இதுக்காக மதுரையில் பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா சம்பந்தப்பட்ட காட்சிகளை கூடிய சீக்கிரமே படமாக்கற இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவாவிலையும் பிரம்மாண்ட செட்லாம் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தோட கதை இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சில சம்பவங்களை வச்சு ரசிகர்கள் இப்போவே யூகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த படம் மீனவர்களை பற்றியும் அவங்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயங்களை பற்றியும் எடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக கடல் சார்ந்த பகுதிகளான கன்னியாகுமரி, திருச்செந்தூர், தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் ரொம்பவே பிரம்மாண்டமாக செட் போடுற முடிவில் இருக்காங்களாம் படக்குழுவினர். பாலாவோட திரைப்படத்தில் சில குறிப்பிட்ட மக்களோட வாழ்க்கையில் நடக்கிற தரமான சம்பவங்களை மையப்படுத்தி காட்சிகள் வைப்பாங்க. இந்த படத்துலையும் அதையே தான் பண்ண போகிறாரு. அவரோட முந்தைய படங்களான தாரத்தப்பட்ட, பரதேசி, நான் கடவுள் போன்ற திரைப்படங்கள்லையும் இப்படி நிஜ சம்பவங்களை மையப்படுத்தி பல காட்சிகளை எடுத்திருப்பாங்க. அதே போல தான் சூர்யா நடிக்கிற இந்த படத்துலையும் மீனவர்களோட வாழ்வியலை மையப்படுத்தி எடுக்கப்பட இருக்கு. சமீப காலமாக பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்க சூர்யாவுக்கு இந்த படம் இன்னொரு சிறந்த படமாக அமையுன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இப்போ படத்தோட கதையும் இதுதான் அப்படின்ற செய்தி வெளியாகி இருப்பதால் படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அதர்வா, ஜோதிகா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களும் இணைய இருக்காங்க. கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்க இந்த படத்தோட படப்பிடிப்பை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர்.